ட்ரம்ப் உள்ளிட்ட 73 பேரை கைது செய்ய ஈரான் நடவடிக்கை. ஈரான் ராணுவ தளபதியும் இரண்டாம் நிலை தலைவருமான காசிம் சுலைமானின் வழக்கில் முந்தைய அமெரிக்க அதிகாரிகள் உட்பட 73 பேர் ஈரானால் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறார்கள். அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உட்பட 73 பேர் மீது ஈரானிய நீதித்துறை குற்றம் சாட்டியுள்ளது என்று தெஹ்ரான் அரசு வழக்கறிஞர் அலி சலைகி தெரிவித்திருக்கிறார். முன்னாள் அமெரிக்க செயலர் மைக் பாம்பியோ மற்றும் ஜெனரல் கென்னத் எஃப் மெக்கன்சியா தியாகி காசிம் சுலைமானின் படுகொலையின் முக்கிய குற்றவாளிகளாக ஈரானினால் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். இவர்களுக்கு ஈரான் கண்டிப்பாக தண்டனை வழங்கும் என ஈரான் ராணுவ தளபதி சூளுரைத்திருக்கின்றார். மத்திய கிழக்கு நாடுகளை ஒன்றிணைத்து இஸ்ரேலுக்கு எதிரான போரை ஆரம்பித்து நடத்தி வந்தவர் சுலைமானியாவார். இன்று இவர் உயிர்ப்புடன் இருந்திருந்தால் இஸ்ரேல் பெரும் நெருக்கடியை சந்தித்து இருக்கும் என்பது ஈரான் மக்களின் குமுறலாக உள்ளது. விடுதலை புலிகள் அமைப்பில் தளபதி பால்ராஜ் போல இவர் சிறப்பான படை தளபதியாக விளங்கியவர். அவரையே இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்து ஈராக்கில் வைத்து போட்டு தள்ளியது. இவரது மோதிரத்தாலேயே இவர் பலியானார் என்பதே அதிர்ச்சியான செய்திகளாகவும் பதிவாகியிருக்கின்றது. ரஷ்ய விமானத்தை துரத்திய போலந்து விமானம் வீழ்ந்தது. போலந்தின் எல்லையில் அத்துமீறி நுழைந்த ரஷ்ய போர் விமானத்தை போலந்து கண்காணிப்பு விமானம் துரத்தியது. போலந்து கண்காணிப்பு விமானம் கருங்கடல் பகுதியில் ஐரோப்பிய ஒன்றிய எல்லை நிறுவனத்திற்காக ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது ரஷ்ய சுகோய் SU-35 போர் விமானம் 3 முறை போலந்து விமானத்தின் 5 மீட்டர் இடைவெளியில் பறந்து மிரட்டியது. ரஷ்ய ஜெட் விமானத்தை நெருங்குவதற்கு முன்பு ரேடியோ தொடர்பை ஏற்படுத்தவில்லை. இதனால் போலந்து விமானிகள் விமானத்தின் கட்டுப்பாட்டை இழந்து ருமேனியாவில் அவசரமாக தரையிறக்கினார்கள். ரஷ்யா இவ்வாறான ஆபத்தான விளையாட்டை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருவதனால் நேட்டோ கூட்டுப்படை விமானிகள் கலக்கத்தில் உறைந்திருக்கின்றார்கள். அமெரிக்கா, பிரிட்டன், போலந்து விமானங்கள் அருகில் ரஷ்ய விமானங்கள் இவ்விதம் பறந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். இது ஐரோப்பிய ராணுவ விமானிகளுக்கு பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. உக்ரைனுக்கு 23 MiG-29 போர் விமானங்களை வழங்கிய போலந்து ஸ்லோவாக்கியா. போலந்து 10 MiG-29 போர் விமானங்களை உக்ரைனிற்கு வழங்கியுள்ளதாக போலந்து பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். April 5 போலந்து ஜனாதிபதி டுட்டா தமது நாடு 8 MiG-29 போர் விமானங்களை உக்ரைனிற்கு வழங்கியதாக தெரிவித்தார். April 13 ஜேர்மன் ஜனநாயக குடியரசின் கையிருப்பில் எஞ்சியிருந்து MiG-29 போர் விமானங்கள் உக்ரைனிற்கு மாற்றுவதற்கான போலந்தின் கோரிக்கையை ஜெர்மன் அரசாங்கம் அங்கீகரித்தது. மேலும் ஸ்லோவாக்கியா தன்னுடைய 13 MiG-29 போர் விமானங்களை வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது. இவ்வாறு யுத்த தளபாடங்களை வழங்கி வருகின்ற பொழுதும் ரஷ்ய படைகளை வென்றிட முடியாது உக்ரைன் திணறிய வண்ணம் இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. பயணிகளுடன் 50 அடி பள்ளத்தில் பாய்ந்த முச்சக்கர வண்டி, இலங்கையில் சம்பவம். இன்றைய தினம் காலை கப்புத்தலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ட்ராத்கராவ பகுதியில் ஆட்டோ ஒன்று 50 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் ஆட்டோ ஓட்டுநரும் இரு பெண்களும் காயமடைந்திருக்கின்றார்கள். படுகாயமடைந்த மூவரும் பொருளாவத்தை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக தியத்தலாவை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார்கள். கொழும்பில் இருந்து பொரளந்த பகுதியில் அமைந்துள்ள தமது வீடுக்கு திரும்பும் போதே இந்த விபத்தானது இடம்பெற்றிருக்கின்றது. தினகரன் பன்னீர்செல்வம் இணைவு, எடப்பாடிக்கு வேட்டு. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் டி தினகரனை சந்தித்து எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அதிமுக மற்றும் தமிழகத்தில் ஆளும் திமுக ஆகிய இரு கட்சிகளையும் சமாளிப்பதற்கான வேலையை ஆரம்பித்ததாக தலைவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். தினகரனுடனான உறவை துண்டித்து 6 வருடங்களுக்கு பிறகு பன்னீர்செல்வம் அவருடன் கைகோர்த்திருக்கின்றார். தினகரன் சசிகலாவின் மருமகன். 2017 OPS மற்றும் இப்போது அதிமுகவின் பொதுச்செயலாளர் பழனிசாமி ஆகியோர் அந்தந்த அணிகளை இணைத்த பிறகு இருவரும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டனர். கூட்டத்தில் பங்கேற்ற OPS விசுவாசி ராமச்சந்திரன் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய பி.கே. சசிகலாவை விரைவில் சந்திக்க உள்ளதாக தெரிவித்தார். எடப்பாடிக்கு வேட்டு வைக்கும் நகர்வாக இந்த திடீர் கூட்டு பார்க்கப்படுகின்றது.